ஐஏஎஸ் அதிகாரி ரோகிணி குறித்து ஊடகங்களில் பேச ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவுக்கு மார்ச் ஏழாம் தேதி வரை தடை விதித்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் பணியாற்றி வரும் ஐ அதிகாரி ரோகிணி சிந்தூரிக்கும் ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது ரோகிணிக்கு எதிராக கேள்விகளை முன்வைத்து இருந்த ரூபா ரோகிணியின் ரகசிய படங்களையும் ஊடகங்களில் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து இடமாற்றம் செய்யப்பட்ட அவர்கள் இருவரும் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஊடகங்களில் இருவரும் எவ்விதமான கருத்துக்களை என்றும்ர்நாடக இருப்பினும் ரோகிணி குறித்து தெரிவிப்பதை தொடர்ந்து வந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூரு வழக்கு தொடர்ந்த ரோகிணி தன்னை பற்றி பேசுவதற்கு ரூபாவுக்கு தடை விதிக்குமாறு முறையிட்டிருந்தார் இவ்வழக்கினை விசாரித்த செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி வரும் மார்ச் ஏழாம் தேதி வரை ரோகிணி குறித்து பொதுவெளிகளில் பேச ரூபாவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் ஏழு ஐ பி எஸ் அதிகாரிகளை கர்நாடக அரசு இன்று அதிரடியாக இடமாற்றம் செய்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க